శ్రీమదే శ్రీ వరాహ మహాదేశికాయ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశికాయ నమః శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః సీతరంగ మగనందని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీ దేవనాథ పర బ్రహ్మణే నమః శ్రీరంగనాథ దివ్యమణిపాదికాభ్యం నమః శ్రీమజ్జై గోతాయై నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం చదాహృతి వేదాంతలక్ష్మణమునీంద్రకృపార్థబోధం తత్పాదయుద్మసరసీహృదభృంగరాజం త్రయ్యంతయుగ్మగదభూరి పరిశ్రవంతం శ్రీరంగలక్ష్మణమునిం చరణం ప్రపద్యే శివదే శ్రీరంగరామాను మహాదేశికాయ నమః சபைக்கு அநேக நமஸ்காரங்கள். இப்போ ஆசியாரோடைய நாம் சுவாமி தேசிகனுடைய பாதுகாசகஸ்தத்திலே ஆறாவது பத்ததியான அதிகார பரிகிரக பத்ததியை பார்த்துட்டுருக்கோம். சுவாமி தேசிகன் நமக்கு எல்லாம் 40 அற்புதமான ஸ்லோகங்களை அந்த பத்ததியில் அனுகிரகம் பண்ணியிருக்கார். 20 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்தோம். மேற்கொண்ட ஸ்லோகத்தை இன்றைய உபன்யாசத்தில் அவருடைய அனுகிரகத்தாலே யதாமதி விண்ணப்பிக்கிறேன் அடியேன். 161வது ஸ்லோகம். பிராப்யாதிகாரமுஜிதம் புவனஸ்ய குப்தை பத்ராசனம் பரத வதந்தி நமாஷயந்த்யா மத்யேபதீர்ணமிவ மாதவ பாதரக்ஷே மாதஸ்த்வயாபி மனுவம் சமகீபதீனாம் அப்படின்னு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் முக்கிய கருத்து என்னன்னு கேட்டால், இந்த பாதுகை சகல லோகங்களையும் ரட்சிப்பதற்காக சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கா. அப்போ அந்த பாதுகையை சேவிக்கும்போது மனுவம்ச ராஜாக்களுக்குள்ளே இவளும் ஒருத்தியாக ஒரு சேவை சாதிக்கிறார். அந்த சேவையானது அந்த பாதுகைக்கு ரொம்ப பாந்தமாக இருக்கு. சேவிப்பவாளுக்கும் சாட்சாத் ஒரு ராஜ்ணி ஆட்சி பண்ணுவது போலே அந்த இடத்துல இருக்கு. அதாவது இவளும் ஒரு மனுகுலத்து அரசன் மாதிரி வேஷம் போட்டுன்னு வந்து அங்கே யாசனத்தில் அமர்ந்து பரிபாலனம் பண்ணுவதாக தெரிகிறதுன்னு சொல்கிறார். இப்படி பார்த்தா இக்ஷ்வாகுலேந்து எல்லாரும் சக்கரவர்த்திகள்லாம் ஆட்சி பண்ண வந்தது புருஷாலாவே ஆட்சி பண்ண வந்திருக்கா சரித்திரத்தை தெரிகிறது. ஆனால் இந்த தேவி மட்டும் ஸ்திரீயானவள் வந்து ஒரு ராஜாவைப் போல அந்த ஆசனத்திலே அமர்ந்து அந்த பாதுகா ராஜ்யத்தை சாம்ராஜ்யத்தை நடத்தி வருகிறாள் அப்படின்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ராமன் வந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டு திருப்பி ஆளும்போது அவருக்கப்புறம் எல்லாம் புருஷாலே வந்திருக்கா அந்த இடத்துல இல்லையா. இவள் ஒருவள் மட்டும் இந்த இடத்துல ஸ்திரீயாயிருந்து ஒரு பெரிய சக்கரவர்த்தி எப்படி ஆளுவானோ ஒரு புருஷ காரியம் புருஷன் எப்படி ஆட்சி புரிவானோ அவனைப் போல இவளும் இந்த ஆட்சியை வந்து சிறப்பாக நடத்தி இருக்கிறாள். எப்படின்னா மனுவிலேருந்து பாதுகாதேவி, பாதுகாதேவி ராமன்லேருந்து மீதி இருந்தவா, நடுநாயகமாய் ஒரு நாயகியாய் சுவாமி தேசிகன் அந்த எதிரா சப்த சப்த மாதிரி ஹாரயஷ்டிகின்னு எப்படி சம்பிரதாயத்துக்கு நம்முடைய தரிசன ஸ்தாபகரான ஸ்ரீ பாஷ்யகாரர் ஒரு ஒரு ஹாரத்தில் நடுவில் இருக்கக்கூடிய பதக்கமாக எழுந்திருந்தாரோ அதை போல இந்த பாதுகாதேவியாவல் மனுகுலத்திலே அனைத்து ராஜாக்களுக்கு மத்தியிலே ஒரு ராஜ்ஞியாய் அரசியாய் எழுந்திருந்து லோகத்தை பரிபாலனம் பண்ணதாக இந்த பாசுரத்தினுடைய விஷயம் இருக்குது. மேற்கொண்டு சுவாமி தேசிகன் நிறையா சாதிச்சுட்டு போகிறார். இன்னும் என்னென்னா இவருடைய பாதுகா ராஜ்யத்தில் இவள் ஆட்சி பண்ணுவதை பார்த்து எவ்வளோ ராஜாக்கள் வந்து இவள் ஸ்திரீ இவ்வளோ ஒரு தர்மத்தோடு ஆட்சி பண்ணுறாளே அப்படி என்று இவள் ஆசனத்தில் ஏழிலிருந்து அந்த பரிபாலனம் பண்ணும் அழகை பார்த்தார்கள். அப்போது அவள் வந்து சிரஸில் கிரீட்டங்கள் சூட்டின்னு இருக்கா, கிரீடத்தை ரத்தனக்கற்கள் வைரக்கற்கள் பதிச்சிருக்கு. அப்போ அவள் வந்து தலையை ஆட்டி ஆமோதிக்கிறாய் இந்த பாதுகாதேவியோட ஆட்சியை இல்லையா. எப்படி ஒரு சங்கீதம் போடும்போது ஒரு ராகம் கல்யாணி ராகமோ காம்போதியோ பண்ணும்போது நம்ம தலையாட்டி ரசித்து அதை பார்க்குறா இல்லையா, அது வந்து இந்த டிசம்பர் டிசம்பர் மாதத்தில் வந்து இந்த சங்கீத வித்வத்சவா போகிறவாளுடைய
அந்த துவாரணையை தெரிஞ்சிடும், சேர்ல எப்படி உக்காண்டிருக்கான்ட்டு. நல்ல ஒரு சங்கீதத்தை வித்வானை வச்சு, நல்ல ராகம், நல்ல தேட்டையான அதிகாரிகிட்ட அதிகரிச்ச ஒரு பிரபல வித்வான் ஒரு அந்த அந்த பா அந்த பாட்டை பாடும்போது, அந்த வந்து சங்கீதத்துக்கு உண்டான அந்த நெறிமுறையோட பாடும்போது அது எப்பயுமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இவாளும் அந்த சங்கீதத்தை தன் மனசிலே வாங்கிட்டு சுயமாக ஆட்டோமேட்டிக்காக அந்த தலை ஆடும் பாருங்கோ. அதை போலே இந்த ராஜாக்கள் பாதுகாதேவின் ராஜ்யத்தை பார்த்து ஆடுறா. அப்போது பாதுகாதேவி சிம்மாசனத்தை எழுதியிருக்கா. அப்படி எப்படி இருக்குன்னா, இவாளுடைய சிரசிலே இருக்கக்கூடிய ரத்தன கிரீடங்களே பதிக்கப்பட்டதான அந்த மாணிக்கக்களுடைய காந்தியானது இந்த பாதுகாதேவியுடைய ராஜ்யத்தை பாதுகையை பார்த்து ஒரு மங்கள ஆரத்தி எடுக்கும்படியாக சேவை சாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் அந்த அடுத்த 162 ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமாக சாதிச்சிருக்கிறார். எப்படி ஆழ்வார்கள் ஆச்சாரகம் பண்ணினதை பார்த்துத்தான் உலகத்தில் ஆச்சாரியர்கள் வந்து செய்ய வேண்டிய காரியம் நமக்கு தெரியறது இல்லையா? இப்போ சகல ராஜாக்களுக்கும் இவள் ஆட்சி புரிவதை கற்றுக் கொடுப்பள் போல இந்த ராஜ்ஞி ஆயிட்டா இந்த இடத்துல. அப்படி இவருடைய ராஜ்ய பரிபாலனத்துக்கு அவர் காரியத்தை எல்லோரும் எல்லை இல்லாமல் கொண்டாடுறார் அந்த இடத்துல. அப்படின்னா அந்த மகோன்னதமான அந்த ராஜ்ய பரிபாலன கைங்கரியத்தை ராமனுடைய நியமனத்தின் பேரிலே பாதுகாதேவி நடத்துறான்னு சொன்னார். அதுக்கு அடுத்தது இந்த ராஜ்ய பரிபாலனம் மேலும் மேலும் சிறப்புற்று விளங்கியது. அப்படின்னா இந்த பிருத்திவியை அவள் வந்து ஆட ஆரம்பிச்சுட்டா. இவருடைய சிம்மாசனத்துக்கு கீழே திருவடி மேடையிலே தங்கள் தங்கள் கிரீடங்களை கொண்டு வந்து சகல ராஜாக்களும் சமர்ப்பிக்கிறானாம். அப்படின்னாக்கா அந்த சிம்மாசனத்தை உட்காருனா எவ்வளோ படி ஏறி போகணும், இத்தனை படிகள் ஏறி போய் சிம்மாசனத்திலே போய் உட்காந்து ஆட்சி பண்ணுறா இந்த பாதுகாதேவி. அது கீழே இருக்க சிம்மாசனம் மொத்தத்தையும் அவள் திருவடிக்கு கீழே, பாதுகையின் திருவடிக்கு கீழே சகல ராஜாக்களும் இந்த பாதுகையை ரொம்ப விரும்புகிறவா, அவளே சுயமேவ அங்கே வந்து தங்களுடைய கீட்டங்களை சமர்ப்பித்து சந்தோஷப்படுறா. ஆனால் சில துர்புத்தி ராஜாக்கள் உண்டு, முரண்டு பிடிக்கிறவாளும் உண்டு. அவள் என்ன பண்ணுறான்னா பாதுகையை எதிர்த்து நிற்கிறா. எதிர்த்து நிற்கும்போது பரதாழ்வான் பாதுகையினுடைய அந்தரத்தில் பாதுகாவலனாச்சே. அவன் என்ன பண்ணுறான், போரில் போய் அவளை ஜெயிச்சுன்னு வந்து அவள் கீட்டங்களை கொண்டு பாதுகை கீழே திருவடியை சமர்ப்பிக்கிறான். எப்படி வந்து நீ பார்த்தீங்கன்னா, அந்த அங்கன் மாயால தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டரு கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலைப்பை இதோ அப்படின்னு ஆண்டாள்னாச்சே சாதிச்சா. அத்தனை ராஜாக்களும் அவள் அபிமானத்தை ஒழித்து துரபிமானம் இந்த ராஜ்யம் எங்களுதுன்னு நினச்சின்றிருந்தா எல்லாம் கிருஷ்ணனுடைய கட்டில் கீழே வந்து நின்றுன்றது. அதே போல இந்த பிராட்டியானவள் பாதிகா பிராட்டியானவள் ராஜசிம்மாசனத்திலே எழுந்திருக்கும் போது சகல ராஜாக்களும் வந்து அடிபணிந்து இருந்தா, யார் யாரெல்லாம் வராமல் இருந்தாலோ அவளை கிருஷ்ணன் பயந்து வந்துட்டா. இப்போ இது மாதிரி பரதனுக்கு தன்னை ஜெயிச்சிருவான்னு பயந்து பாதி பேர் ஜெயிச்சுட்டே வந்து பரதன் வந்து அந்த கீட்டத்தை கொண்டு சமர்ப்பிச்சிடும் அந்த யாருக்கு, பாதுகாதேவிக்கு. அதனால் இவன் பாதுகா சேவகன் அல்லவோ, பாதுகை கைங்கரியம் பண்ணுவன் யார் சுவாமின்னா, பாதுகை நிறையா கைங்கரியம் பண்ணு இருக்கு. அந்த பாதுகை கைங்கரியம் பண்ண முதல்ல கைங்கரியத்தை பண்ணி காட்டியவனாகப்பட்டவன் சாட்சாத் பரதாழ்வான். அதனாலே அவர் ரொம்ப வசத்தியானவர் அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் சாதிச்சுட்டே வரார். அடுத்தது இவள் ரொம்ப ராஜாத்தியாக ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கா, ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். தூரதேசத்தே வந்து பாதுகை சேவைக்கு அவள் வரா. வரும்போது நிறையா வஸ்துக்களை கொண்டு ராஜா பக்கமாக விருங்கையில் போதில்லைன்னு சம்பிரதாயம். அவள் நிறைய வஸ்துக்களை வந்து கொண்டு வந்து சேவிச்சுட்டு நிறையா அவளுக்கு அந்த பாதகைக்கு பூஜை புனஸ்காரங்களை பண்ணிட்டும் நிறைய விஷயங்களை இங்கேருந்து அயோத்தியிலேருந்து வாங்கிட்டு போகிறாளாம். அப்படி ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்காரு சுவாமி தேசிகன். அதனாலே அடுத்தது என்னன்னு கேட்டால், இவள் ராஜ்யத்திலே வந்து திருட்டு பயமே இல்லை. அதாவது ராமன் தசரதன் மறுச்சுட்டார், ராமன் காட்டுக்கு போயிட்டார், பரதனை பின்னாடி கிளம்பிட்டார், அண்ணா கூட்டணுன்ட்டு போட்டது போட்டபடி இருக்குது. கோட்டை வாசல்களுக்கு தகுந்த இருக்கு, யானை குதிரைலாம் வந்து அந்த லாயத்தில் கொண்டு கட்டலை, அதை கவனிப்பாரட்டு அங்கே பார்த்து திரிஞ்சின்னு இருக்கான். இங்கொன்றும் அங்கொன்றும் திரிஞ்சின்னு இருக்கு. எந்த க்ஷணத்தில் இந்த பாதுகாதேவி ராஜ்ய பொறுப்பை ஒத்துட்டாலோ அப்போ எல்லாம் சரிப்படுத்தப்பட்டு வழிப்போக்கன் கூடம் அந்த வழிப்போக்கு திண்ணையில் நிம்மதியாக உறங்குவதற்கு
ஒரு சிம்மம் என்னை வந்து அடிச்சிருமோ, யானை என்னை மிதிச்சிருமோன்ற பயம் இல்லை, குதிரை வேகமாக என் மேலே மோதிருமோன்னு பயம் இல்லை. அதாவது அதற்கு தகுந்த இடத்துல எல்லாம் வைக்கப்பட்டு ஒரு நடந்து போகிறவங்க கூட நிம்மதியாக ஒரு சத்திரத்தை படுத்து தூங்கும்படியான ஒரு ஸ்திதியை அந்த அயோத்திக்கு ஏற்படுத்தி கொடுத்தாலே இந்த பாதுகாதேவி. அப்படி ஒரு கஷ்டம் கூட ஜனங்களுக்கு இல்லாமல் பண்ணினவள் சாக்ஷாத் இந்த பாதுகாதேவி. ஏன்னா அவருடைய ராஜ்யமானது ரொம்ப பிரசித்தமாய் இருந்துன்னு வந்திருக்குன்னு சொன்னார். அடுத்தது இந்த பாதுகையின பிரபாவம் என்ன மேலும் வளர்ந்துன்னு போகிறது அப்படின்னு கேட்டாக்கா 100 ஸ்லோகத்தில் சாதிச்சார் சுவாமி. ராஜாசன சேத் பவதி நிஷன்னா ரங்கே சபாதாவனி தன்னஜித்ரம் யதா யத்ராதிரூடா கரமச புராத்வாம் உத்தம் சயந்தே ரகுசார்வபௌமாக அப்படின்னா. ஸ்ரீ ரங்கனுடைய திருவிடை ஆசிரிக்கிற பாதுகை, இந்த பாதுகை இக்ஷ்வகம்சத்திலே அவதாரம் பண்ண பிறந்து வளர்ந்து க்ஷத்ரிய தர்மத்தோடு அனுஷ்டித்து சகல வேதத்தையும் அதிகரிச்சுண்டு போர் முறை எல்லாம் தனுர்வேதத்தையும் கத்துண்டு நல்ல வசிஷ்டர் அவருடைய ஆச்சாரருடைய கடைக்கண் கீழே இத்தனை பேர் வந்து ஆட்சி பண்ணியிருக்கா அந்த சூரிய வம்சமான ரகு வம்சத்தில் மனு வம்சம்னு சொல்கிறோம். இப்படி இவாளெல்லாம் இந்த சிம்மாசனத்தில் ஏறி உக்காண்டு ஆட்சி பண்ணியிருக்காளே, அந்த சிம்மாசனத்தில் இந்த பாதுகை எப்படி ஏழை பண்ணுறது சுவாமி, இது தகுமோ அப்படின்னு ஒரு மனசில் ஒரு சம்சயம் ஏற்படுறது இல்லையா. அது தகுமா, பின்னாடி ராமன்லாம் வந்து ஏழை போகிறானு, ராமன் திருவடி பாதை எப்படி சுவாமி ஏழை பண்ண முடியும் அப்படின்னா, ஆமாம் ஏழை பண்ணது தப்புதான்னு சொல்கிறார். எப்படின்னா எத்தனையோ ராஜாக்கள் அந்த வம்சத்தில் வந்த பெரிய பெரிய மகாராஜாக்கள்லாம் ஆராதித்த பாதுகை இவள். யாருடைய பாதுகை? ஸ்ரீ ராமனுடைய பாதுகை. அந்த பாதுகையை கொண்டு இந்த சிம்மாசை ஏழை பண்ணது தப்பு. ஏன் சுவாமி தப்புன்னா, இல்லை ராமன் யாருன்னா சாட்சாத் ரங்கநாதன் தான். ராமன் ஒரு காரண காரியத்துக்காக பெருமாள் ரிஷி ராமனாய் அவதாரம் பண்ணியிருக்கான். வைகுண்டநாதனே ரங்கநாதன், ரங்கநாதனே ராமனாக வந்திருக்கான். அப்படி அந்த ராமனே ஆராதித்த ரங்கநாதனுடைய திருப்பாதிகை இது. அதை பற்றி இந்த கிரந்தம் இருக்குது. அந்த ரங்கநாதனை ஆராதித்தவர்கள் இக்ஷ்வாக வம்சத்தா பெருமாள் வைகுண்டத்தை அந்த இக்ஷ்வா பிரம்மாட்ட வந்து இக்ஷ்வாகிட்ட வந்து பரம்பரையாக ரங்கநாதன் ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கா. அந்த ரங்கநாதன் ராமனாக வந்திருக்கான், அவனுடைய பாதுகை தான் இந்த பாதுகை. இவள் ஆராதித்த பாதுகையை கொண்டு இந்த ராஜாக்கள் அமரமிடத்தில் வைக்க முடியுமோ? முடியாது இல்லையா, வைச்சது தப்புன்னு சொல்கிறா. அப்போ எங்கே இருக்கணும்னா, யார் அந்த பாதுகையை ஆராதிக்கிறாளோ அவ சிரசிலே இருக்க வேண்டியதான பாதுகையை கீழான ஒரு ஆசனத்திலே அமர்ந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணு என்று சொல்லுவது தப்புதானே அப்படின்னு இந்த இடத்துல கொண்டு தேசிகன் ரொம்ப அற்புதமாக காட்டார். ஆச்சாரியாவை வந்து எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும். நீ நம்ம சாதாரணமாக நினச்சின்னு நம்மளை போலே ஆச்சாரிய லோகத்தை மனுஷனை அவதாரம் பண்ணுறா, இவாளை நம்மளை போலே நினைக்க முடியாது. சாக்ஷாத் பெருமாளுடைய வஸ்துவாக வா இந்த லோகத்துக்கு வந்து பிரதிநிதியாக வந்து பண்ணுறாளே அப்பா, அவளுடைய திருவடிய சிரசிலே தானே சுவாமி வச்சுக்க முடியும் நம்ம. அதனாலே ராஜாக்களும் ஆராதிக்கக்கூடியதான ரங்க பாதுகையை கொண்டு ஆசனத்தை ஏழை பண்ணுவது என்ன? உயர்ந்ததான ஆசனத்திலே சிம்மாசனத்தை இருக்கணும். எது உயர்ந்த சிம்மாசனா? எது உயர்ந்ததுன்னா யவனூரன் சிம்மாசனையே உட்கார்ந்துருக்கோன் அவன் சிரசு தான் உயர்ந்தது அந்த இடத்துல. அப்போது இந்த சாட்சாத்து அந்த ராமனுடைய பாதுகையை ஆராதித்த பாதுகையை சிரசிலே வைத்து தானே ஆராதிக்கிறோம். நம்ம ஆங்கல்லே பார்த்தாலும் ஆச்சாரியால் பாதுகைக்குன்னு ஒரு இடம் இருக்குது. ஆனால் ஆராதனை பண்ணின உடனே என்ன பண்ணுறோம், தனியனை சொல்லி அந்த பாதுகையை சேவைச்சு தனியனை சொல்லி பொட்டியை திறந்து அதுக்கு அர்க்கபாத்தியம் சமர்ப்பித்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து திருமஞ்சனம் பண்ணி சந்தன புஷ்பதான் தூபதீபம் சமர்ப்பித்து ஒரு பழத்தை கண்டருளை பண்ணி ஆச்சாரியன் தனியனு தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாதுகையை தள்ள சேர்த்துண்டோம் இல்லையா? இல்லையே, இந்த வச்ச இடத்துல பாதுகை இருக்கா? இல்லையே, சிரசில் சேர்த்துட்டோமோனு. ஏன்னா அந்த அனுகிரகம் வேணும். அப்படிப்பட்டதான ரங்கது ரங்கனுடைய பாதுகையினுடைய அனுகிரகமானது அந்த ராமன் வம்சத்துக்கு இருந்து சுவாமி. அதை கொண்டு இது கீழே ஆசனத்தை ஏழை பண்ண முடியுமா? பூஜை அறையில் உயரத்தில் இருக்க வேண்டிய வஸ்துவை கீழே ஏழை பண்ண முடியுமோ? அப்போ தப்பு அப்படின்னு சொல்கிறார் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் நம்ம சிவாதீனத்தை எடுத்துக்கிறோம் ஆராதனதுக்கப்புறம். அப்படி தானே அவர்களும் பண்ணினார்கள் அந்த பூஜையை, ரங்கனை ஆராதித்தவர்கள் பண்ணினார் இல்லையா? அப்போது கீழே வச்சது தப்புன்னு சொல்கிறது கரெக்டு தானே இல்லையா? அதனால் இவள் பூஜைக்குரிய வஸ்துவாக இருக்கிறத
அனைத்து ராஜாக்களும் சிரசிலே மணிமகுடத்துக்கு மேலே இருக்கக்கூடியவளான பாதுகை அப்பேற்பட்டதான பெருமை வாய்ந்த பாதுகையை பற்றி சுவாமி தேசிகன் இங்க பெருமையை இதுக்கு மேலே எப்படி சுவாமி சொல்ல முடியும்? பாதுகா பெருமையை இல்லையா, பாதுகா அப்படின்னு பேரே ராமன் போட்டினப்புறம் அப்போ வந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி இவ பா பிரபாவம் எவ்வளோ இருந்திருக்குன்றது நமக்கு வந்து தேசிகன் தான் எடுத்து காட்டுறாரு அந்த இடத்துல இல்லையா. அதனால அந்த பிரபாவமானது யாரிடம் வார்த்தையாலோ இதுவாலும் சொல்லி மாறி இது ஏற்கனவே சொல்லிட்டார். என்னை பற்றி என்னை வச்சு நீ ஒரு லட்சம் ஸ்லோகம் கூட பண்ண வச்சிட முடியும், உன்னால் என் மேல் உள்ள கருணையாலே 1008 பண்ணுப்பா போரும் நியமிச்சுட்டா பாதுகா. அப்போனா பிரபாவம் நீ எவ்வளோ இருக்கு பாருங்கோ. 1 லட்சம் ஒரு பேச்சுவார்த்தை தான் சொன்னேன் சுவாமி தேசிகன், கோடி 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 கோடியாக பண்ண முடியும் அவள் பிரபாவத்தை இல்லையா. இப்போ சாதாரணமாக 2-4 ஸ்லோகம் எடுத்து பேசுக அரை மணியா சுவாமி, ஸ்லோகம் சொன்ன விஷயத்தை சொல்கிறதுக்கு அரை மணியாது, ஸ்லோகம் ஏதனும் அப்படின்னா எவ்வளோ ஆகும்? தேசிகன் ஸ்தானத்தில் எழுதி போயிட்டார். அப்படின்னா அவருடைய பெருமையானது சுவாமி தேசிகன் திருவுள்ளத்தில் எவ்வளோ இருந்திருக்கும், எவ்வளோ இருந்திருக்கு. எத்தனை பத்தி 32 பத்ததி தான ஸ்லோகங்கள் பாதுகா சகஸ்திரத்துக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் ரிப்பீட்டடாக இல்லாமல் மாறி 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 சொல்லியிருக்காரு. அப்போது எவ்வளோ பாதுகாதேவை பற்றி விஷயங்கள் சுவாமி தேசிகன் திருவுள்ளத்தில் ஏற்கனவே குடிகொண்டு இருந்தாக்க இத்தனை விதமான பதங்களை போட்டு அந்த காவிய நடையில் இத்தனை விருத்தங்களை போட்டு பாதுகை மகிமையானது கொஞ்சம் கூட குறையாமல் எள்ளளவும் குறையாமல் ராமனை விட ரங்கனை விட மேலே தூக்கி போயிட்டார் சுவாமி பாதுகா பிரபாவத்தை. அப்போது அவள் ரொம்ப சந்தவள் தான் தெரிஞ்சுக்கிறோமே. அப்படின்னா ஒரு ஸ்திரீக்கு முக்கியத்துவமானது தேசிகனால் இங்கே கொடுக்கப்படுகிறது இல்லையா. ராமராஜ்யம் இருக்கட்டும் சுவாமி, ராமனுக்கு முன்னாடி தசரத்துக்கு முன்னாடி அத்தனை பேருனா இருந்துட்டு போட்டோம், பாதுக தூக்கி நிறுத்துறா சுவாமி ராமராஜ்யத்தையே கம்ப்ளீட்டா அப்படின்னு தேசிகன் திருவள்ள பத்திரிங்க. அடுத்தது இந்த பாதுகையினுடைய வைபவம் என்ன இருக்கு நமக்கு அப்படின்னா ரொம்ப அழகா சாதிச்சார். திடீர்னு பாதுகா தேவிக்கு சீதையை பாதுகாவே இங்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்கா, சீதையை அபரித்து போனது சாட்சாத்து பிராட்டி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாதுகா தேவிக்கு திருகால ஜானிக்கு தெரியாதான ரங்க ராவணன் தூக்கி போன சீதையை தெரியும் இல்லையா, கோபம் அவளுக்கு, அவனை இப்படியா ஒழிச்சு காட்டணும் அப்படின்னு திருவுள்ள பத்திரா. அப்பா அந்த சமயத்தில் அவள் ராஜ்யத்துக்கு உண்டான தோட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மந்திகளும் கிடுகிடுக்குன்னு புஷ்பத்தையும் மாலையும் பிச்சு போட்டா போல ஒரு சீன் இருந்ததுங்க. அது என்னன்னா லங்கையை அந்தட்ட உருகப்படுத்தி லங்கையை கசக்கி போட்டதுக்கெல்லாம் அந்த மந்திகள் எல்லாம் பாதுகாத்தவை நினைச்ச உடனே. அதுக்கு முந்தின ஸ்லோகத்தை சுவாமி சாய்க்கிறார் என்னன்னா, இவள் நினைச்சிருந்தா இங்கே உக்காண்டு லங்கையை சம்ஹாரம் பண்ண முடியும், ஏ ராவணா ஒரு தர்பத்தை எடுத்து நான் போட்டால் உன்னை பஸ்மம் ஆகிடுவேன் சீதா பிராட்டி சாய்ச்சா, எங்கே ராவனுடைய இடத்துல உக்காண்டு எங்கே அவனுடைய அசோகவனத்தில் உக்காண்டு சொன்ன வார்த்தை இது, ஒரு க்ஷணத்தில் உன்னை துன்சம் பண்ணிடுவேன்னா. ஆனால் இங்கே சுவாமி தேசிகன் என்ன சாய்க்கிறாருன்னா, அது இருக்கட்டும் ரொம்ப நாள் முன்னாடி தற்பூர்வம் அதுக்கு முன்னாடியே ராமன் லங்கைக்கு தேடின்னு போயின்னு இருக்க போகிறதுக்கு முன்னாடியே இந்த பாதுகாதேவி திருவுள்ளமானது எப்படி இருக்குன்னா, சுவாமி தேசிகன் சாகையே பாதுகையே உனக்கு இல்லாத சக்தி இல்லை, ஒரு க்ஷணகாலம் தெற்கு முகமாக உன்னுடைய சிம்மாசனத்தை திருப்பி போட்டு விட ஒரு கால் மேலே கால் போட்ட லங்கையை ஒரு திருஷ்டி பார்த்தனாக்கா அந்த லங்கா ராஜ்யமே பஸ்மமாயிட்டு இருக்கும், அந்த ராட்சசாலெலாம் ஓடி போயிருப்பாளேம்மா, நீ ஏன் அந்த காரியத்தை பண்ணலை, கிமர்த்தம் ஏன் நீ பண்ணலை அப்படின்னு அடுத்து ஒரு கேள்வி தேசியம் கேட்டுக்கிறார் தனக்குள்ள. என்னன்னு கேட்டாக்கா, என் நாயகன் இந்த அவதாரம் எடுத்தது ராவண சம்ஹாரத்துக்கோசம், அவர் போகிறதுக்கு முன்னாடே நான் லங்கே இல்லாமல் பண்ணிட்டாக்கா சேது பந்தனம் எப்படி நடக்கும் சுவாமி, பின்னாலே அடுத்த யுகத்தில் வரக்கூடிய தங்கள் பாவங்களை துடைக்கிறதுக்கு ராம பாதுகையை தேடின்னு வருவாளே, இத்தனை மந்திகளுக்கு ராம கைங்கரியம் எப்படி சுவாமி கிடைக்கும் அந்த இடத்துல இல்லையா, இத்தனை மந்திகளுக்கும் கைங்கரியம் கிடைக்குமா, சலமிலா அணிலம் போலே என்னும் ஒரு அணில் கூட பெருமாளுக்கு ராம கைங்கரியம் பண்ணித்தே அந்த இடத்துல, இத்தனை குரங்குகளுக்கும் ராமனுக்கு சகாயமாக இருந்தாலே சுக்ரீவ சக்கியம் எல்லாம் நடந்ததே, விபீஷணாழ்வான் எப்படி பெருமாள் சரணாகதி அடைஞ்சு நமக்கு பின்னாடி விபீஷண சரணாகதியை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஹேத்து எப்போ ஏற்பட்டிருந்தா அந்த ராமாயணத்தில் அந்த படலம் நடந்தவள் தான் தெரிஞ்சது. அப்போ ராமன் சீதையை இங்கேருந்தே சம்ஹாரம் பண்ணியிருந்தாக்கா அந்த பாதுகாதேவி லங்கை இங்கேயே சம்ஹாரம் பண்ணியிருந்தாக்கா இந்த எல்லா விஷயமும் நடந்திருக்காதே, என் பெருமாளுக்கு ஒரு ஹானி ஏற்படுமே சுவாமின்ட்டு பெருமாளுக்குடைய
கௌரவத்தையும் மதிப்பையும் ஆதிகாதி வசத்தியா நினைச்சு தான் தெற்கு முகமாக திரும்பாமலே இருந்தாள் இந்த இடத்துலே இல்லையா. அப்போ ராமனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறா, தசமகசம்காரம் சுவாமி நீர் பண்ணோம், நீர் பண்ணி பாரு. இப்போ வாங்க, இதுக்கப்புறம் இந்த சீனுக்கு அப்புறம் அவன் வந்து அந்த சர்ப இதை போடுறான், நாகாஸ்திரத்தை போட்டு ரெண்டு பேரும் மூர்ச்சி ஆகிடுறா. அப்போ சஞ்சீவி மலைன்னு ஒரு மலை அங்கேருந்து அனுமார் யாழ பண்ணிட்டு வந்து அதன் மூலமாக வந்து கருடன் வந்து தன்னுடைய ரக்கையாலே திருமேனியிலே பிரான்கள் திருமேனியில் அதனால போடுதுன்னா, இப்போது பின்னாடி தேசிகன் கருட பஞ்சாசத்து ஒரு சோகம் கொடுத்தார், கருட தண்டகம்னு கருடனை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணார். இதெல்லாம் எப்படி கிடச்சிருக்கும், மகிமை தெரியவே அவா பற்றி தேசிகன் பின்னாடி எழுதினர் இல்லையா. அப்போது பாதிகாதேவி பண்ணது எந்த எந்த யுகத்தில் பண்ண உபகாரம் இது, இந்த லோகத்துக்கு ராமனுக்கு எந்த யுகத்திலே பண்ண பிரதி உபகாரம் இதுன்னா, ராமனுடைய பிரபாவம் எந்த இடத்துலையும் குறையக்கூடாது என்பதை பிராட்டியானவள் ஒரு க்ஷணம் க்ஷணம் க்ஷணமாக பார்த்து பார்த்து பண்ணுறான். இப்போது பிறந்தாத்துலேருந்து தன் ஆத்துக்காரருக்குன்னு புக்காத்துக்கு போகிறாள் மாட்டு பொண்ணு, போகும்போது ஒரு க்ஷணம் கேட்பா, நான் என்ன எங்களுக்குள்ளே ஆயிரம் பேதங்கள் இருக்கலாம், ஆனால் என் நாத்துக்காரி என்னுடைய பிறந்தாத்தில் ஒரு க்ஷணம் கூட ஒரு அவமரியாதை பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாளோடய அந்த பிராட்டி, காஃபி சாப்பிட்றீங்களா இல்லை என்ன சாதம் சாப்பிட்றீங்களா டிஃபன் பண்ணி திட்டமாக கேட்டுன்னு இருப்பா டக்கு 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 டக்குன்னு. அதை போலே நம்மள மாதிரி சாதாரண மனுஷாளுக்கே அந்த எண்ணம் இருக்கும்போது லோக சம்ரக்ஷணம் பண்ணக்கூடியதான சாட்சாத் தயாதேவி வந்து தன்னுடைய நாதனுக்கு ஒரு இழுக்கு வரும்படியாக பண்ணிடுவாளா, பண்ணமாட்டா இல்லையா. அதனாலே தெற்கு முகமாக நீ பாராமல் இருந்தால் தேசிகன் சாதிச்சாருங்க, பாண்டியிருந்தால் மொத்த ராட்சச கூட்டம் புல் பூண்டு இல்லாமல் போயிட்டுருக்கோம், ராமனுக்கு ஒரு சான்ஸ் ராவண சம்ஹாரத்துக்கு. அதனாலே ராவண சம்ஹாரம் பெருமாள் பண்ணி ஏன் கேளுங்கோ, அங்கேயும் அந்த இன்னொரு விஷயம் நடக்கிறது, சம்ஹாரம் பண்ண உடனே மண்டோதரி வந்து ராவணன்ட்ட அவன் தலைமையில் உட்காந்து அழுதும்போது பெருமாள் அப்படி திரும்பி பார்த்தாலாம், ராமனை பார்க்குறா மண்டோதரி, பட்ட மகிழ்ச்சி பார்க்குறா. பார்க்க உடனே பெருமாள் வில்லும் கையுமாய் என்ன காம்பீரியத்தோடு இருந்தாள் ஹடடா. அப்போ பெருமாள் வந்து அவள் சதுர்புஜமாக சேவை சாதிச்சாலாம், இந்த சேவை கிடச்சிருக்குமா யாருக்கு, மண்டோதரி எதிரி கூட்டத்தினுடைய தலைவனுடைய மனைவிக்கு பெருமாள் சேவை சாதிச்சான் சுவாமி, இந்த சீன் எதுவுமே இருக்காதே சுவாமி, வால்மீகி ராமாயணம் பாதியிலே கட்டாயிடுமே. அப்படியெல்லாம் சுவாமி தேசம் இங்கே உருவப்படுத்துகிறேன், உள்ள பூந்தா கதை விஷயம் வந்துட்டே இருக்கு சுவாமி. அதில் படிக்க படிக்க நாலு வரி தான் வியாக்கியானம், ஆனால் ஒவ்வொரு எழுத்தையும் பிரித்து போட்டேன்னா தேசிகன் அவ்வளோ குட்டி வச்சுருக்கேன், நமக்கு நம்மளுடைய அஜானத்தால் விஷயாதிகள் நமக்கு ஞானத்துக்கு வரலை, இதெல்லாம் நம்ம ஆச்சாரியால் சொல்லித்தரான். நமக்கு ஆண்டவன் போல இருக்குவா, தேர்ந்தூரானவன் போலக்கா ஒரு பத்து வரி நாலு வரி ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பதபதார்த்தம் மீது வச்சு ஒரு சின்னதாக ஒரு கட்டுரை மாதிரி ஒரு வியாக்கியானம் பண்ணவே அதை படித்து அதன் மூலமாக அவர் அனுகிரகத்தாலே நமக்கு மேலும் மேலும் விஷயம் வளர்றதே தவிர, நம்மளுடைய ஞானம் என்பது பூஜ்ய நிலையிலே இன்னும் இருந்துட்டு இருக்கின்றது, சாட்சாத்தான உண்மை இந்த லோகத்தில். அது எல்லாரும் பெரியவா ஒத்துண்ட விஷயம் அது. இப்படியானது பாதுகையினுடைய பிரபாவமானது மேலும் மேலும் வளர்ந்து 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 போயின்னு இருக்கு. இன்னும் என்னன்னா, பெருமாள் இருக்கார், அவருக்கு எல்லா வஸ்துவும் சோடச உபச்சாரமும் சொல்கிறா. இந்த பெருமாள் அந்த மந்திரபுஷ்பம் ஆகும்போது குடை சமைப்பா, சாமரம் கண்ணாடி இதெல்லாம் சமர்ப்பிப்பா பெருமாளுக்கு. பெருமாளோட சேர்ந்து தான் இந்த பாதுகை எழுந்தாள் திருவடியிலே. ஆனால் எந்த க்ஷணத்திலே இவள் வந்து இந்த ராஜ்ய பரிபாலத்தை ஒத்துண்டு ராஜ்யம் பண்ணுறேன்னு வந்து சிம்மாசனத்தை உட்காண்டாலோ, இந்த பெருமாளுக்கு சமர்ப்பிக்கும் அத்தனை வஸ்துக்களும் இந்த பாதுகைக்கும் சமர்ப்பிச்சாச்சு. ஏன்னா பெருமாள் ஸ்தானத்தை இவள் வகிக்கிறாள் இல்லையா, அப்படி அந்த ரகுவீர பாதரட்சைக்கு உண்டான பாதுகைக்கும் பெருமாளுக்கு என்னென்ன போகங்களை சமர்ப்பிப்பார்களோ அத்தனைக்கும் சுவீகரிச்சிக்கிறதுக்கு அத்தனையும் சுவீகரிப்பதற்கு இந்த பாதுகாதேவி சரியான ஒரு ஆசனத்திலே போய் அமர்ந்தாள். அதனாலே ஆழ்வார் இந்த இதில் பிறந்தார், அந்த இதில் பிறந்தார், வர்ணத்தில் பிறந்தார் என்பதெல்லாம் இல்லை, அவர் வகித்த ஸ்தானம் என்ன, கலியுகத்திலே சுவாமி நம்மாழ்வார் பிரதமாச்சாரியர் ஆனான்னு நம்ம ஆச்சாரியனுடைய சுவாமி தேசிகன் வாக்கு. வர்ணாசிரம தர்மம் பெருமாள் பார்க்கல, பெருமாள் பார்த்து பக்தி யோகத்தை பார்த்தார், சரணாகதி பண்ணுறானான்னு பார்த்தார், என்ன ஸ்தோத்திரம் பண்ணுறானான்னு பார்த்தார், சொல்லப்பட்ட விஷயம் பகவத் விஷயமாக இருக்கான்னு பார்த்து அவருக்கு ஆழ்வார்களின் கூட்டத்துக்கு தலைமை பதவியை பெருமானுகிரம் பண்ணார்களே. அதே போல இந்த பாதுகாதேவியானவள் ராம பாதுகையாயிருந்தாலும் அவளுக்கு கிடைத்த விஷயமானது
ராமன் இருக்கும்போது எப்படி ஆட்சி பண்ணுவானோ அதே போலே ஆட்சி பண்ணக்கூடியது, ஆட்சி பொறுப்பை ஏற்கக்கூடியதான ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே இந்த பாதுகாதாவிரு சகல அந்த சுத்து தேசத்தை பற்றி சித்தரசர்களை இவளை வணங்கும்படியான ஸ்தானத்திலே வச்சதனாலே இவளும் ராமனைப் போலே பூஜைக்குரியவள் என்பதானது இந்த பாசுரத்தை நமக்கு ரொம்ப தெரியுது. அடுத்தது பார்க்க, பெருமாள் வந்து ராட்சசால சம்ஹாரம் பண்ணது கிளம்பிட்டார். பெருமாள் தான் ஒருவனாக வரல, நாலு அவதாரமாக வந்தார் திரேதாயுதத்தில். ராமபரத லக்ஷ்மண சத்ருகுணனா அவதாரம் பண்ணார். சரி, ஆனால் அவர் ஒண்டி வந்தார், அவர் கிருஷ்ணாவதாரத்தில் ஒண்டி தானே வந்தார் சுவாமி. துவாபர யுகத்தில் மொத்த கதையை முடிச்சுட்டு போனார், புல்லாங்கல் மட்டும் வச்சுட்டு இல்லையா. ஆனால் ராமதாரத்தில் நாலு பேராக பிறந்தார். விஷயம் என்னென்னா, இந்த பாதுகை தனக்கு ஆராதிக்க வேண்டும் என்று பெருமாளுக்கு ஆசை. அதனால் இந்த பண்ணர் பாதுகை எப்படி ராமனே ஆராதிக்க முடியும், அதனால் பரதன்னு ஒரு உருவத்தை எடுத்துட்டார் பெருமாள். அதன் மூலமாக பரதன் மூலமாக பாதுகையை ஆராதிச்ச. அப்போது பெருமாளுக்கு தன்னுடைய பக்தர்களை ஆராதிக்க வேண்டும் என்று ஆசை இருக்கு இல்லையா. எப்படி வந்து கிருஷ்ணாவதாரத்தில் வந்து அந்த இந்திரனுடைய சந்தேசத்தை கொண்டு நாரதர் வந்து ஆகாசாத்து வானத்தேன்னு வந்து பெருமாளை பார்க்க வர்றார். பெருமாள் அந்த எழுதியிருக்கார் இல்லையா துவாரகையில். அப்போ நாரதர் வரும்போது கிருஷ்ணன் ஆசனத்தில் எழுந்துட்டாரா, சிசுபாலவத கிரந்தத்தில் சாய்ச்சிருக்கான். எழுந்துட்டு யார் என்ற ஆகாகா பிரம்மபுத்திரர் என்ற சுவாமி, பிரம்மஸ்ய மானசபுத்திரகா அப்படின்னு சொல்கிறான். அதில் பிரம்மருடைய மானசபுத்திரரான அவருடைய வேதத்தை அதிகரித்தவரான நாரதர் வரன்னு எழுந்து நிற்கிறார். நாரதருடைய வைபவத்தையும் பெருமாள் பார்க்கிறார். அந்த உடனே அவருக்கு தகுந்த ஆசனத்தை பெருமாள் தன் திருக்கையால் சமர்ப்பிக்கிறார். சமர்ப்பித்து அவரை ஏழை பண்ணி அர்க்கபாத்திய ஆசமனாதிகள் சாதித்து அதுக்கு அப்புறம் என்ன தருமா பண்ணார், இந்த நாரதர் வந்து தன்னுடைய கமண்டலத்தை எத்தனையோ எத்தனையோ புண்ணிய தீர்த்தங்களை சேகரித்து வச்சிருக்கார். அந்த தீர்த்தத்தை எடுத்து நாரதர் பெருமாள் சிரசிலே புரோட்சிக்கிறார். கிருஷ்ணன் சிரசிலே சுவாமி, இன்னொருத்தட்டேருந்து கிருஷ்ணன் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறார் பார்க்க. அப்போ நாரதரையும் பூஜிச்சார். அவர் பண்ண அனுகிரக பரம பாகவதருடையான அனுகிரகத்தையும் பெருமாள் சீகரி சிரசா வகித்தான்னு கிரந்தத்தில் சாய்ச்சிருக்கா. அதுக்கப்புறம் பாருங்க, குசேலக்க பெருமாள் எப்படி அனுகிரகம் பண்ணி அவனையும் தன் ஆத்துக்கு வரவழைச்சு பெருமாள் ஆராதிச்சு தான் அனுப்புறார். அதற்கப்புறம் கம்சனுடைய ராஜ்யத்தை பிரதானமாக இருந்த அக்ரூர பெருமாள் தனு அந்த யாகத்துக்கு அனுப்புகிறான் கம்சன். கிருஷ்ணனை பார்க்க போகிறோம் என்ற ஒரு ஆசையினாலே ஆடி கூத்தாடி கொண்டு வரார் அக்ரூரர். கூத்தாடி கொண்டு பெருமாளை பார்த்த பெருமாள் அவர் திருவேணியை ஆரத்தழுவி அவரையும் நன்னா பூஜித்து சகல சௌக்கியத்தையும் கொடுத்து நான் வரேன்னு போன்னு சொல்லி பெருமாள் அவரோட கிளம்பி போகிறார். அப்போது பாகவதாலை ஆராதிப்பது பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டம். அதை பரதனை கொண்டு பெருமாள் நடத்தி கொண்டான் இந்த இடத்துலே அப்படி என்பதானது இந்த 176வது ஸ்லோகம். ஸ்வயம் ஆராதயத்தும் பதாவனித்வாம்னு சுவாமி தேசிகன் அந்த ஸ்லோகத்தை காட்டுறார். இறுதியான ஸ்லோகமான 180வது ஸ்லோகத்தை என்ன சாதிருக்கார்னா, அதாவது இந்த ராமன் காட்டுக்கு போனார், ராஜ்யத்தை இவா ஒத்துண்டா, ஜனங்களும் பாதுகா ராஜ்யத்தை ராம ராஜ்யத்தோட ரொம்ப ஜாஸ்தி மதிச்சு ஒத்துண்டா, இவாளுடைய மகத்தான துக்கமானது பாதுகா ராஜ்யத்தாலே விநாசம் அடைஞ்சது. அப்போ எப்படின்னா, விநாசம் எப்படியும் இந்த ராஜ்யத்தை பலந்திருந்த இருளானது மறைஞ்சு போச்சு. இருள் மறையுதுனா என்ன சுவாமின்னா, சூரிய ஒளி வந்ததுன்னு அர்த்தம். அந்த இடத்துக்கு சூரிய இருட்டை போக்குவதைப் போல இவருடைய ராஜ்யமானது சூரியனைப் போல பிரகாசித்ததுன்னு சாதிச்சா. அதே போல ஒரு நல்ல ஆச்சாரியாள், அப்பேற்பட்ட ஆச்சாரியால் ஒரு சிஷ்யன் நல்ல சிஷ்யன் சேவிக்கிறான் மனசில் ஏதோ கட்டம்னா, எனக்கு ஞானமே இல்லை சுவாமி என்று பிரார்த்திக்கும் போதானது இந்த ஜனங்களுக்கு எப்படி வந்து இருள் நீங்கி அந்த வெளிச்சம் வந்ததோ அதை போலே சசிஷனுடையதானது அஜானம் மறைந்து நல்ல ஞானம் பிறக்கும் என்று சகல கஷ்டமும் நசிந்து போகும் என்பதானது இந்த கடைசி ஸ்லோகத்தினுடைய அர்த்தமாக சுவாமி தேசிகன் வச்சு இந்த 6வது அதிகார பரிகிரக பத்ததியை சமாப்தி பண்ணுறார். இதில் என்னன்னு கேட்டாக்கா, ராவண சம்ஹாரம் எப்போ நடந்தது சுவாமி, ராமன் ராஜாவாக இருக்கும்போதா, இல்லை. தசரதன் ராஜாவாக இருக்கும்போதா, இல்லை. பரதன் ஆட்சி பண்ணும்போதா, இல்லை. இத்தனை ராஜாக்கள் வம்சத்தில் இருந்தா
ராமன் 11,000 வருஷம் அரசாண்டர் அயோத்திய. அதுக்கப்புறம் பி கீழ்வாசிகள் ஆண்டு இருக்கா. இதுக்கு நடு ஹாரையட்டிக்கின் சுவாமி சொன்ன தாசிகன் சொன்னாரே, அப்போ பாதுகா ராஜ்யத்துல தான் இந்த ராமண சம்ஹாரம் நடந்தது. இது ஒன்று போறாதா சுவாமி, ஒன்று போறாதா நம்மளுடைய பாதுகை பெருமை பற்றி பேசுறதுக்கு. அதனாலே பாதுகை என்றுமே பூஜைக்கு உரியவள், ரொம்ப பெருமை வாழ்ந்தவள் என்பதானது. அவள் இந்த அதிகாரத்தை ஏற்றுனதுனாலே தானே சுயமாக ஆசனத்தில் உட்காந்து லங்கைய சம்ஹாரம் பண்ண முடியும் அந்த ரீதி வரைக்கும் பாதுகையை பெருமை கொண்டு போறேன் சுவாமி தேசிகன். அதனால் எந்த அளவு இந்த பாதுகைய பெருமை இந்த அதிகாரத்தின் மூலமாக நாம் தெரிஞ்சென்று விடைபெற்றுக்கிறோம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.